Hello friends, welcome back to our channel. French Revolution na yenna, yeah French Revolution ulaga varalaattula muga periya idam pidichirukku. Adha innikku namma paakaporum, vaanga paakalam. 18th நூற்றாண்டில் ஃப்ரான்ஸோட சோஷியல் ஸ்ட்ரக்சர் அதாவது சமுதாய கட்டமைப்பு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸில் இருக்க மக்கள் எல்லாரையும் மூன்று பிரிவாக பிரிச்சிருந்தாங்க. முதல் பிரிவில் மத போதகர்களும் அவங்க குடும்பத்தினரும் இருந்தாங்க. ரெண்டாவது பிரிவில் மந்திரிகள் படைத்தளபதிகள் அவங்களோட குடும்பத்தினர்லாம் இருந்தாங்க. மூணாவது பிரிவில் சாதாரண மக்கள் எல்லாருமே இருந்தாங்க. இவங்க எல்லாருக்கும் மேலே ராஜாவும் ராஜாவோட குடும்பத்தினரும் இருந்தாங்க. இதில் மூன்றாவது பிரிவில் தான் பெரும்பாலான மக்கள் அதாவது விவசாயிகள் தொழிலாளர்கள் வணிகர்கள் வியாபாரிகள் இவங்க எல்லாருமே மூன்றாவது பிரிவில் தான் இருந்தாங்க. முதல் ரெண்டு பிரிவினர் ரொம்பவே ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வரி விலக்கு வேற அளிக்கப்பட்டிருந்துச்சு. அதனால் வரி சுமை முழுவதும் மூன்றாவது பிரிவினர் மேலேயே திணிக்கப்பட்டுச்சு. என்ன தான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருந்தாலும் அவங்களோட கஷ்டத்துக்கு ஏற்ற பலனை அனுபவிக்க முடியாமல் மூன்றாவது பிரிவினர் ரொம்பவே பரிதாபமான நிலைமையில் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த சூழ்நிலையில் நாட்டில் அங்கங்கே போராட்டங்கள் நடந்துச்சு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி ஃப்ரான்ஸோட அப்போதைய மன்னரான லூயி 16 நாட்டோட சட்டசபையை கூட்டினார். சட்டசபைக்கு மூன்று பிரிவிலிருந்தும் மக்கள் வந்தாங்க. முதல் ரெண்டு பிரிவினர் சட்டங்களை அவங்களுக்கு சாதகமாகவே வச்சுக்கணும்னு பார்த்தாங்க. அதனால் கடும் கோபம் கொண்ட மூன்றாவது பிரிவினர், நீங்கள் என்ன எங்களுக்கு சட்டம் உருவாக்குறது, எங்கள் சட்டங்களை நாங்களே உருவாக்கிக்கிறோன்னு சொல்லி அந்த சபையை விட்டு வெளிநடப்பு செஞ்சு பக்கத்தில் இருக்க ஒரு டென்னிஸ் கோர்ட்டில் ஒன்று கூடி நம்மளுக்கு நம்மளே சட்டங்களை உருவாக்கிக்கலாம்னு சொல்லி ஒரு புது சபையை உருவாக்குனாங்க. அந்த சபை பேர் தான் நேஷனல் அசம்பிளி. இந்த நேஷனல் அசம்பிளியை சேர்ந்த உறுப்பினர்கள், நாங்கள் ஃப்ரான்ஸுக்கு ஒரு புதிய அரசியலமைப்பு சட்டம் அதாவது கான்ஸ்டியூஷன் உருவாக்குற வரைக்கும் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம் என்று சொல்லி அவங்களோட கான்ஸ்டியூஷன் எப்படிலாம் இருக்கணும்னு கடுமையான விவாதங்களை நடத்திட்டு வந்தாங்க. இதுக்கு நடுவில் ஒரு கலவரத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ராஜா போர் வீரர்களை அனுப்புறாரு. அந்த போர் வீரர்கள் சாதாரண மக்களை அடிக்கிறதையும் துன்பப்படுத்துறதையும் பார்த்த மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து போர் வீரர்களை அடித்து போட்டு பக்கத்தில் இருந்த ஒரு சிறைச்சாலைக்குள்ளே புகுந்து அங்கேருந்த கைதிகளெல்லாம் விடுவிச்சு அங்கேருந்த ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த சிறைச்சாலைக்குள்ளே புகுந்த அந்த நாளை இன்னால் வரைக்கும் ஃப்ரான்ஸில் கொண்டாடிட்டு வராங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்க, நம்ம நேஷனல் அசம்பிளி சில புரட்சிகரமான சட்ட விதிமுறைகள்லாம் கொண்டு வந்தாங்க. உதாரணத்துக்கு அனைவருக்கும் சமமான வரி, சொத்துரிமை, அடிமைத்தன ஒழிப்பு, பேச்சு சுதந்திரம், மத சுதந்திரம், அதிகார பகிர்வு, இப்படி உலகத்தில் இதுக்கு முன்னாடி இல்லவே இல்லாத ஒரு புரட்சிகரமான சட்டங்களெல்லாம் ஏற்றினார்கள். இதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா, த டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் மேன் அண்ட் சிட்டிசன் ரொம்பவே முக்கியமானது. ஃப்ரான்ஸில் நடக்கிற புரட்சியை பார்த்த ஃப்ரான்ஸோட பக்கத்து நாட்டு மன்னர்கள், நாங்கள் ஃப்ரான்ஸில் மறுபடியும் முழுமையான மன்னராட்சியை கொண்டு வருவோம்னு சொல்லி ஃப்ரான்ஸோட அப்போதைய கவர்மெண்ட்டான நேஷனல் அசம்பி மேலே போர் தொடுக்கிறாங்க. இதுக்கு ஃப்ரான்ஸோட மன்னரான லூயி 16 ஆதரவு தெரிவிக்கிறாரு. இதுவரைக்கும் ஃப்ரான்ஸ் மன்னரை ஃப்ரான்ஸ் அரசாங்கத்துக்கு தலைமையாகவே வச்சுட்டு வந்த நேஷனல் அசம்பிளி இப்போது ஃப்ரான்ஸ் மன்னர் நாட்டுக்கு விரோதமாக செயல்படுறாருன்னு சொல்லி அவருடைய மன்னர் அந்தஸ்தை விலக்கி அவர் மேலே குற்றம் சாட்டி அவருக்கு மரண தண்டனை விதிக்கிறாங்க. ஃப்ரான்ஸ் மன்னர் மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாள் கழிச்சு ஃப்ரான்ஸோட மகாராணியான மேரி ஆண்டனிட் மேலே சில குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவங்களையும் கொள்கிறாங்க. இந்த மேரி ஆண்டனிட் மக்களுக்கு சாப்பிட பிரெட் இல்லைனா என்ன, எல்லாருக்கும் கேக் கொடுங்க அப்படின்னு சொன்னதா நம்மள சில பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அது தவறான தகவல். மேரி ஆண்டனிட் அப்படி ஒரு கருத்தை சொல்லவே இல்லை. இதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ் அரசாங்கத்துக்கு விரோதமாக செயல்பட்டதாக சொல்லி கிட்டத்தட்ட 15,000 மேற்பட்டவங்களை கொள்கிறாங்க. எல்லாரையுமே கிலட்டின் என்று சொல்லப்படும் ஒரு புதிய கருவியை வச்சு கொள்கிறாங்க. கிலட்டினை கண்டுபிடிச்சவரோட பேரையே அதுக்கு வச்சுட்டாங்க. கிலட்டினை கண்டுபிடிச்சவரையே அதில் போட்டு கொண்டுட்டாங்கன்னு நம்மள சில பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அது தவறான தகவல். கிலட்டின் என்று பேர் இருக்க ஒருத்தர் தான் அதில் கொண்டாங்களே தவிர கிலட்டினை கண்டுபிடிச்சவரை அதில் கொள்ளலை. இதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ் மன்னருடைய ஆதரவாளர்கள் ஃப்ரான்ஸில் அங்கங்கே கிளர்ச்சி உண்டு பண்ணுறாங்க. இந்த கிளர்ச்சியெல்லாம் மிக திறமையாக கட்டுப்படுத்தின ஒரு இராணுவ அதிகாரி தான் நெப்போலியன் போனபார்ட். ஓகே நண்பர்களே, இப்போது நெப்போலியன் போனபார்ட்னா யார், அவர் ஃப்ரெஞ்சு புரட்சியை எப்படி வழிநடத்தி கொண்டு போனார்னு பார்க்கலாம். நெப்போலியன் போனபார்ட் ஒரு இத்தாலிய வம்சத்தை சேர்ந்த குடும்பத்தில் பிறக்கிறாரு. ஆரம்ப காலகட்டத்தில் அவரும் அவர் குடும்பமும் இத்தாலிக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நடுவில் இருக்க கோஸ்டிகா என்று அழைக்கப்படும் ஒரு சின்ன தீவில் வாழ்ந்துட்டு வந்தாங்க. நெப்போலியனுக்கு 9 இருக்கும்போது அவரும் அவர் குடும்பத்தினரும் ஃப்ரான்ஸ் நாட்டுக்கு கூடி போயிடுறாங்க. அங்கே அவர் ஒரு இராணுவ கல்லூரியில் தன்னோட கல்லூரி படிப்பை முடித்து 1785 ஃப்ரான்ஸ் இராணுவத்தில் ஒரு அதிகாரியாக தன்னோட பணியை தொடங்குறாரு. ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் தொடங்கினதுலேருந்தே நெப்போலியனுக்கு ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. அதனால் அவர் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனையும் அதோட புதிய சட்ட விதிமுறைகளையும் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுட்டு வராரு. 1793 ஃப்ரான்ஸில் இருக்க துலான் என்று சொல்லப்படும் ஒரு துறைமுகத்தை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்ற நினைக்கிறாங்க. ஆனால் அந்த முயற்சியை நெப்போலியனும் அவர் படைவீரர்களும் முறியடித்து துறைமுகத்தை மீட்டெடுக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நெப்போலியனுடைய புகழ் நாடு முழுக்க பரவுது. அடுத்த 2 நெப்போலியனை ஃப்ரான்ஸோட மொத்த இராணுவத்துக்குமே தலைமை அதிகாரியாக நியமிக்கிறாங்க. அவர் எதிர்கொள்ளும் எல்லா போர்லையுமே மிக திறமையாக செயல்பட்டு வெற்றி பெற்று மக்கள் மனசில் இடம் பிடிக்கிறாரு. 1798 எகிப்து வழியாக போய் ஆங்கிலேயர்கள் கட்டுப்பாட்டில் இருக்க இந்தியாவை பிடிக்கலான்னு சொல்லிட்டு நெப்போலியன் முடிவு பண்ணுறாரு. எகிப்தில் எகிப்து ராஜாவும் ஆங்கிலேயர்களும் ஒன்று சேர்ந்து ஃப்ரான்ஸ் இராணுவத்தை எதிர்கொள்கிறாங்க. அங்கே ஒரு கடுமையான போர் நடக்குது.
இப்போது இதே காலகட்டத்தில் இந்தியாவில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். குறிப்பிட்டு சொல்லணும்னா, சவுத் இந்தியாவில் ஆங்கிலேயர்களுக்கும் மைசூர் மகாராஜாவான டிப்பு சுல்தானுக்கும் போர் நடந்துட்டு இருந்துச்சு. டிப்பு சுல்தான் பிரெஞ்சு ரெவல்யூஷனோட தீவிர ரசிகராக இருந்தார். அவர் தன்னைத்தானே சிட்டிசன் டிப்புன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட தலைநகரமான ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் ட்ரீ ஆஃப் லிபர்ட்டின்னு ஒரு மரத்தை நட்டு வச்சார். டிப்பு சுல்தானுக்கும் பிரான்ஸுக்கும் இருந்த நட்பை பார்த்த ஆங்கிலேயர்கள், ஒருவேளை நெப்போலியன் எகிப்தில் வெற்றி பெற்று இந்தியாவுக்கு வந்தால் நெப்போலியனும் டிப்பு சுல்தானும் ஒன்று சேர்ந்து ஆங்கிலேயர்களை முறியடிச்சிருவாங்கன்ற பயத்தில் ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் ஒரு புது கொள்கையை கொண்டு வராங்க. அந்த கொள்கைப்படி டிப்பு சுல்தான் அவரோட இராணுவத்தை முழுமையாக கலைச்சிட்டு மைசூரை ஆங்கிலேயர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு அவருக்கு சொல்கிறாங்க. ஆனால் டிப்பு சுல்தான் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாரு. அதனால் ரெண்டு பேருக்கும் கடுமையான போர் நடக்குது. கடுமையான சண்டைக்கு அப்புறம் டிப்பு சுல்தான் முறியடிக்கப்படுறாரு. இந்த சண்டையில் டிப்பு சுல்தானை முறியடிச்சதில் முக்கிய பங்கு வகித்த ஆங்கிலேய தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்த்தர் வெல்லஸ்லி. இப்போது எகிப்தில் சண்டை போட்டுட்டு இருந்த நெப்போலியன் சில பின்னடைவுக்கு அப்புறம் ஃப்ரான்ஸுக்கே திரும்பி போகிறாரு. என்னதான் அவர் போரில் முழுமையாக ஜெயிக்கலனாலும் ஃப்ரான்ஸ் மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்குறாங்க. அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு நெப்போலியன் அப்போ இருந்த ஃப்ரான்ஸ் அரசாங்கத்தை கலைச்சிட்டு அவர் தன்னைத்தானே ஃப்ரான்ஸோட தலைமை அதிகாரியாக நியமிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு சட்டம் இயற்றி 1789 தொடங்கின ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் இத்தோடு முடியுதுன்னு அதிகாரப்பூர்வமாக அறிக்கையிடுறாங்க. 1804 நெப்போலியன் தன்னைத்தானே பிரான்ஸோட பேரரசராக முடிசூட்டுகிறாரு. அதுக்கப்புறம் பல போர்கள் மூலிமா யூரோப் முழுவதையும் அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து நெப்போலியன் கோட் என்று சொல்லப்படும் ஒரு சட்டத்தை இயற்றி அதை யூரோப் முழுவதும் அமல்படுத்துகிறாரு. இந்த நெப்போலியன் கோட் மூலிமா பொருளாதாரம், சமுதாய சீர்திருத்தம், சொத்துரிமை, அடிமைத்தன ஒழிப்பு, மத சுதந்திரம், சம உரிமை, சமத்துவம், விஞ்ஞானம் மற்றும் ஆராய்ச்சின்னு இப்படி பல துறைகளில் சீர்திருத்தங்களை பிரான்ஸில் மட்டும் இல்லாமல் அவர் கட்டுப்பாட்டில் இருக்கும் யூரோப் முழுக்க அமல்படுத்துகிறாரு. யூரோப் முழுக்க அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்த நெப்போலியன் இப்போது அவர் கவனத்தை இங்கிலாந்தை நோக்கி செலுத்துறாரு. ஆங்கிலேயர்களுடைய மிகப்பெரிய பலம் அவர்களுடைய வணிகத்திலையும் வியாபாரத்திலையும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட நெப்போலியன் ஆங்கிலேயர்களுடைய வியாபாரத்தையும் வணிகத்தையும் கட்டுப்படுத்த ஒரு திட்டத்தை கொண்டு வராரு. அந்த திட்டத்தோட பேர் தான் காண்டினென்டல் சிஸ்டம். இந்த திட்டத்தின்படி யூரோப்பில் எந்த ஒரு ஆங்கிலேய பொருட்களையும் இறக்குமதி பண்ணி வியாபாரம் பண்ணக்கூடாது. இதுக்காக யூரோப்பில் இருக்க எல்லா துறைமுகத்தையும் நெப்போலியன் கவனமாக கண்காணிச்சிட்டு வந்தார். நெப்போலியனோட எச்சரிக்கையும் மீறி ரஷ்யா ஆங்கிலேயர்களோட வணிகத்தில் ஈடுபடுறாங்க. அதனால் நெப்போலியன் ரஷ்யா மேலே படையெடுக்கிறாரு. சுமாரா 700,000 வீரர்களுடன் ரஷ்ய தலைநகரமான மாஸ்கோ நோக்கி நெப்போலியன் படையெடுக்கிறாரு. பிரெஞ்சு வீரர்கள் மாஸ்கோவுக்கு சென்றபோது மாஸ்கோ வெறுமையாக காணப்பட்டது. ஏன்னா ரஷ்யர்கள் ஸ்காட்ச் டவர்த் பாலிசி என்ற ஒரு யுக்தியை பயன்படுத்தி மாஸ்கோவை முற்றிலும் காலி செஞ்சுட்டு உள்வாங்கி போயிட்டாங்க. ரஷ்ய மன்னரான சார் அலெக்சாண்டர் தன்னோட வந்து சமாதானம் பேசுவார்னு சொல்லி நெப்போலியன் கொஞ்ச நாள் மாஸ்கோவிலேயே முகாமிட்டிருந்தார். ஆனால் ரஷ்ய மன்னர் வரவே இல்லை. ரஷ்யாவோட கடும் குளிரை சமாளிக்க முடியாமல் பசியிலையும் குளிர்லையும் பிரான்ஸ் படையை சேர்ந்த பல ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போனாங்க. வேற வழியே இல்லாமல் நெப்போலியன் மறுபடியும் பிரான்ஸுக்கே திரும்பினார். 700,000 வீரர்களோட போன நெப்போலியன் வெறும் 40,000 வீரர்களோட திரும்பி வந்தார். நெப்போலியன் மிகவும் பலவீனமாக இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஆங்கிலேயர்கள் 1813 ஒரு கூட்டணியை உண்டு பண்ணி நெப்போலியனுக்கு எதிராக போர் தொடுக்கிறாங்க. இந்த போரில் நெப்போலியனை கைது செஞ்சு ஒரு சிறைச்சாலையில் அடைச்சிட்றாங்க. அந்த சிறைச்சாலையிலிருந்து நெப்போலியன் தப்பிச்சு பிரான்ஸுக்கு போய் மறுபடியும் அவர் படைகளை திரட்டி பிரிட்டன் மேலே போர் தொடுக்கிறாரு. ஆனால் பிரிட்டிஷ் மற்றும் அதோட கூட்டு நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஜூலை 1815 பேட்டில் ஆஃப் வாட்டர்லூ என்று சொல்லப்படும் ஒரு பயங்கரமான போரில் நெப்போலியனை முறியடிக்கிறாங்க. நெப்போலியனும் சரணடைகிறாரு. இந்த போரில் நெப்போலியனை தோற்கடித்த பிரிட்டிஷ் இராணுவ தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் திப்பு சுல்தானை தோற்கடிக்க முக்கிய காரணமாக இருந்த அதே ஆர்த்தர் வெல்லஸ்லி தான். இந்த போருக்கு அப்புறம் பிரிட்டிஷ் நெப்போலியனை செயின்ட் ஹெலினா என்ற தீவுக்கு நாடுகடுத்துறாங்க. அங்கே நெப்போலியன் அவருடைய 51 வயசில் 1821 உடல்நலக்குறைவினால் மரணமடைகிறார். பல ஆண்டுகளுக்கு பிறகு நெப்போலியனோட உடல் மீண்டும் பிரான்ஸுக்கு கொண்டு வரப்பட்டு பாரிஸோட மையத்தில் இருக்க ஒரு தேவாலயத்தில் இந்நாள் வரைக்கும் வைக்கப்பட்டிருக்கு. நெப்போலியன் வேணா இறந்திருக்கலாம், ஆனால் பிரெஞ்சு ரெவல்யூஷன் மூலமாக நெப்போலியன் கொண்டு வந்த மாற்றங்கள் இந்நாள் வரைக்கும் நம் மத்தியில் வாழ்ந்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில், அதாவது நம்ம கான்ஸ்டியூஷனில் கொடுக்கப்பட்டிருக்க அடிப்படை உரிமைக்கு பிரெஞ்சு ரெவல்யூஷன் ஒரு அடித்தளமாக அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் மனித உரிமைக்கும் தனி மனித சுதந்திரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு நெப்போலியனும் பிரெஞ்சு ரெவல்யூஷனும் ஒரு முக்கிய காரணம்னு சொன்னால் அது மிகையாகாது. உலகத்தில் நெப்போலியனை யார் கொண்டாடுறாங்களோ இல்லையோ, இந்தியர்களான நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ வருஷம் அவர் பிறந்தநாளை கொண்டாடிட்டு வரோம். ஏன்னா நெப்போலியனோட பிறந்தநாள் ஆகஸ்ட் 15.